ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படின்னு நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டைத்தை வயசு பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 10 வயசில் ஒரு பொண்ணு. இவங்க இப்போ தான் ஒரு புது டவுனுக்கு வந்திருக்காங்க. இந்த சின்ன பொண்ணோட அம்மாவுக்கு அடிக்கடி வேலை பார்க்குற இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அதனால வேற வேற இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இதனால இந்த 10 வயசு சின்ன பொண்ணு தன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலெல்லாம் மிஸ் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோன் எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கா. அப்படி இவன் என்ன தான் பண்றா அப்படின்னா பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ்
பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பச்சை கலர் கல்ல குடுத்துருவான்னு பார்த்தா குடுக்க மாட்டான். ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம், என்ன அவசரம், அப்புறமா போலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணோட டயத்தை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கு. பின்னாடி இந்த பையன் வந்துட்டான் இல்லையா, எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, அவகிட்ட ஸ்ட்ரிக்டா கேளு அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறான். இந்த பொண்ணு சீரியஸ்னஸ் புரியாம அங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டே, சின்ன பொண்ணு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு இந்த பையனை டைரக்டா போய் அந்த கல் எங்கன்னு கேக்குறான். இந்த பையனை எவ்வளவு கேட்டாலும் சரி அந்த பொண்ணு சரியா பதில் பேச மாட்டா, தும்ர நடந்துக்கிறான். ஆனா ஹீரோயின் அந்த பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றான், இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இவளுக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்காது, திட்டி அனுப்பிடுறான். அவனு என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த பொண்ணோட வீட்டுல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஃபுல்லா மான்ஸ்டர்ஸா இருக்கு. அதுல ஒன்னு ரெண்டு மான்ஸ்டர்ஸ் இவன் கைகால பிடிக்க அந்த பொம்மைக அந்த மான்ஸ்டர்ஸ் சுடுறேன்னு இந்த பையனை சுட்டுறாங்க. இந்த பையனை டெலிபோர்ட் ஆகி வேற கிரகத்துக்கு போயிடறான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பாக்குறா, அந்த பையனை காணும். அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் வேற கிரகத்துக்கு போயிட்டான். உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா அது வழியா அந்த கிரகத்துக்கு போறா. அந்த கிரகத்துல அந்த பையனை மான்ஸ்டர்ஸா இருக்கு, அது எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு. உடம்ப சுத்தி இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த பையனை இந்த இடத்துல கூட்டிட்டு போலான்னு போறான். அப்ப இவங்க வீட்டுல பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி இந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர்ட்டல் இந்த பொம்மையை மாட்டிக்கிச்சு போல. இப்ப இந்த பொண்ணு அந்த கிரகத்துல தன்னோட வீட்டுல சீக்ரெட் ரூம்ல பார்த்த பச்சை கலர் மாதிரி ஒரு கல்ல பாக்குறான். அந்த கல்லு பக்கத்துல இவரோட போனை கொண்டு போகும்போது அது ரொம்ப சைன் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா இவ போன்ல இருக்கிற பேட்டரினாலதான் அந்த பச்சை கல்லு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமா வெளிச்சத்தை தருது. அப்ப இந்த பச்சை கலர் கல்ல மட்டும் பிளாஸ்ட் பண்ண வச்சோம்னா இந்த போர்ட்டல் வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு தான் போன்ல இருக்கிற பேட்டரியை கழட்டி அந்த கல்ல பார்த்து தூக்கி எறிகிறான். இந்த பொம்மை, இந்த பையன், இந்த பொண்ணுன்னு எல்லாருமே போர்ட்டல் வீட்டுக்கு இப்ப இந்த ஹீரோயினும் தான் பக்கத்து வீட்டு பையனை உண்மையான ஃப்ரெண்டா ஏத்துக்கிறான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குறா, பக்கத்துல இவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஒருவேளை நம்ம பார்த்தது எல்லாமே கனவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வீட்டுல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அந்த ரூம்ல போய் பாக்குறா இந்த பொம்மைகள்லாம் இந்த போர்ட்டல் இனிமே எப்படி சேஃப்டியா வச்சுக்கணும்ன்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு புரியுது, நம்ம கண்டதெல்லாம் கனவு கிடையாது, உண்மைதான். அப்படியே மறுபடியும் தான் ரூமுக்கு வரா, அம்மாவை பாக்குறா. அம்மா கிட்ட மன்னிப்பு கே, எனக்கு இந்த ஊரும் இந்த ஸ்கூலும் இங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னதை கேட்ட உடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இந்த பொண்ணு அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறா. வீட்டு வாசல அந்த பக்கத்து வீட்டு பையன் வெயிட் பண்றான். அந்த பையன் கூட சேர்ந்து அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறா, இதோட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பை.